அங்கு அவரது பள்ளிக்கால நண்பரான ஆசாத்துடன் நெருக்கம் ஏற்பட்டு பின் வந்த நாட்களில் இருவரும் அடிக்கடியில் தனிமையில் சந்தித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் சசிகலா கேட்கவே அவரிடமிருந்து விலகியிருக்கிறார் ஆசாத் இதையடுத்து ஆசாத்தின் நண்பர்களான கார்த்திக் ராஜா என்பவரை அணுகி ஆசாத்தை திருமணம் செய்து வைக்க உதவி கேட்டுள்ளார் சசிகலா உதவி செய்வதாக கூறிவிட்டு சென்ற கார்த்திக் ராஜா நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தும்போது இந்த விவகாரம் குறித்து அவர்களிடம் கூறியுள்ளார் அவர்களில் ஒருவரான மதன் என்கிற சபிக் சசிகலாவின் செல்போன் எண்ணை கேட்க போதையில் செல்போன் எண்ணையும் கொடுத்திருக்கிறார் கார்த்திக் ராஜா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கார்த்திக் ராஜாவுக்கு தெரியாமல் சசிகலாவை தொடர்பு கொண்ட மதன் ஆசாத்துடன் சேர்த்து வைப்பதாக கூறி அவரை அவிநாசி சாலையில் உள்ள பப்பிஸ் ஹோட்டல் அருகே வருமாறு கூறியுள்ளான் சசிகலா அங்கு சென்றபோது காருடன் காத்திருந்த மதனுடன் மேலும் சிலரும் இருந்துள்ளனர் அவர்கள் கத்தியை காட்டி சசிகலாவை மிரட்டி காரில் கடைத்து சென்றதாக கூறப்படுகிறது இரண்டு நாட்களாக வெவ்வேறு ஹோட்டல்களிலும் அடைத்து வைத்து ஏடிஎம் கார்டிலிருந்து சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை பணம் எடுத்துக்கொண்டு பிறகு அதே இடத்தில் வந்து தன்னை இறக்கிவிட்டு சென்றதாகவும் கூறுகிறார் சசிகலா இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் சொல்ல பயந்து முதலில் அமைதியாக இருந்திருக்கிறார் சசிகலா மன உளைச்சல் அதிகரிக்கவே வெள்ளிக்கிழமை திருகுமுருகன் பூண்டி போலீசிலும் புகழளித்துள்ளார் அதன்படியே கடத்தல் கும்பலை சேர்ந்த அபுதாஹிர் தஸ்தகீர் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நாற்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் மதன் உள்பட மேலும் சிலரையும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க